மறைந்த முதல்வர் ஜெயலலிதா ஜெயலலிதாவர்கள் சினிமாவிலிருந்து விலகியிருந்த நேரத்தில் அரசியலிலும் இணையாத நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மே இருபத்தைந்தாம் தேதியிட்ட காஸ்பாத் என்கிற பத்திரிகையில் ஜெயலலிதாவை பற்றி ஒரு செய்தி வெளியாகியிருந்தது ஜெயலலிதா சினிமா வாய்ப்புகள் இன்றி இருப்பதாகவும் பொருளாதார நெருக்கடியில் இருப்பதாகவும் அந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த செய்திக்கு மறுப்பு தெரிவித்து அதன் ஆசிரியருக்கு ஜெயலலிதா எழுதிய கடிதம் மூலம் இது தெரிய வருகிறது அத்துடன் பில்லா படத்தில் ரஜினியுடன் நாயகியாக நடிக்க வந்த வாய்ப்பையும் ஜெயலலிதா மறுத்திருப்பதை அந்த கடிதத்தில் ஜெயலலிதா குறிப்பிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் தேதியிட்டு ஜெயலலிதா தன் கைப்பட எழுதிய ஆங்கில கடிதம் மொழிபெயர்த்து சுருக்கமாக வாசிக்கப்படுகிறது சினிமாவில் நான் திரும்ப வருவதற்காக சிரமப்படவில்லை நீங்கள் ஏன் இப்படி எழுதினீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை உண்மையை சொல்வதானால் நான் தான் சில நல்ல வாய்ப்புகளை ஏற்கவில்லை பில்லா படத்தில் கதாநாயகியாக ரஜினியுடன் இணைந்து நடிக்க முதலில் என்னைத்தான் கேட்டார்கள் நான் வாய்ப்பை வேண்டாம் என்று சொன்ன பிறகுதான் ஸ்ரீபிரியாவை ஒப்பந்தம் செய்தார் பாலாஜி பாலாஜியும் ஏற்கனவே இதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் இந்தியாவில் பிரபலமான ஒரு தயாரிப்பாளர் பாலாஜி என்பதும் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்பதும் எல்லோருக்கும் தெரியும் அவ்வளவு பெரிய வாய்ப்பையே என்னால் வேண்டாம் என சொல்ல முடிகிறதென்றால் இதிலிருந்தே தெரியவில்லையா மீண்டும் திரையுலகில் நுழைவதற்காக நான் சிரமப்படவில்லை என்று உண்மையில் எனக்கு அதற்கான அவசியமும் இல்லை திரையுலகில் இனிமேலும் பணியாற்ற எனக்கு விருப்பமில்லை கடவுளின் கருணையால் நான் பொருளாதார ரீதியாக நன்றாகவே இருக்கிறேன் இதற்கு மேலும் என்னால் ராணி போல் என் வாழ்க்கையை வாழ முடியும் இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் என்னுடைய கவனம் முழுவதும் வேறு திசையில் இருக்கிறது மற்றபடி நல்ல வாய்ப்பு இல்லாததால்தான் நான் நடிக்கவில்லை என்பதெல்லாம் இல்லை என அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார் ஜெயலலிதா ராணி வாழ்க்கை வாழ முடியும் என்று சொன்ன ஜெயலலிதா அடுத்த பத்தாண்டுகளுக்கு பின் தமிழகத்தையும் அரசியலையும் ஆண்டு ராணியாகவே ஆனாரே